எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ் சின்னசாமி. மட்டன் நல்லி சூப், இந்த மட்டன் நல்லி எலும்பு சூப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 250 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லி பீஸ் இருக்கட்டும், போன்லெஸ் இந்த மாதிரி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சில் அந்த தொடப்பகுதி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு அப்போ தான் சூப்பராக இருக்கும். அந்த தொடப்பகுதியில் இருந்து செய்கிற சூப்பு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இதோட குக்கிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ முதல்ல நான் இந்த மட்டனை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மரச்சத்து நல்லெண்ணெய். எப்பயுமே இந்த சூப்பு வகைகளுக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ சின்ன தாளிப்புக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மட்டன்லேயே இது எல்லாத்தையுமே போட்டு பாயில் பண்ணுவாங்க. இந்த அந்த ரா ஃப்ளேவர் போகிறதுக்காக ஸ்லைட்டாக இந்த நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கிறோம். இதிலே நான் இந்த இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறேன். இதிலே நான் இந்த தேவைக்கேற்ப உப்பு ஒரு பாதி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கால் தேக்கரண்டி, சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். அப்படி நான் தேவைக்கேற்ப நமக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதிலே நான் இப்போ என்னென்ன பண்ணுறதுனா இந்த கட் பண்ணி வச்ச மட்டனையும் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரே ஒரு இந்த தக்காளி பழத்தையும் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே சிம்மரில் வச்சிடலாம். ஸோ ஒரு மணி நேரம் அழகாக சிம்மரில் நல்லா மட்டன் வெந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இந்த அப்படியே இந்த சூப்பை எடுத்து வச்சிடறேன். இதிலே இந்த மரச்சத்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக, இந்த பூண்டு ஒரு 4 பற்கள் பூண்டையும் பிடித்து போட்டுக்கிறேன். இதிலே சோம்பு ஒரு 1/2 தேக்கரண்டி சோம்பு போட்டாச்சு. பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். நல்லா தாளிப்பை அப்படியே நம்ம திருப்பி மட்டனை எடுத்து வச்சுட்டு இதில் தாளிப்பு போடலாம். இதில் நம்ம இந்த கொத்தமல்லியும் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். கடைசியாக நம்ம மிளகு. ஸோ இந்த சூப்பும் அருமையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக அந்த ஆயிலில் மேலே வந்து கொழுப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சூப். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சிக்கன்லேயும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்ல ஒரு ரசம் சாதம் மாதிரி இதை வச்சு சாப்பிட்டா சூப்பாகவும் குடித்தாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொடப்பகுதியிலேருந்து எடுத்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான மட்டன் சூப் உங்களுக்காக செஞ்சோம். அது அந்த நல்லி எலும்பு போட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும்.
செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. வேறு என்ன டிஷ்ஷு வேணும் உங்களுக்கு, நீங்கள் போட்டாலும் அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப் செஞ்சுருக்கேன், அதாவது 250 கிராம் சூப் போட்டு ஒரு சூப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 140 ரூபாயிலேருந்து 150 ரூபா, இது கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபான சூப்பான ஒர்த்து தான். ரெஸ்டாரண்ட்டில் போனீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வீட்டில் செய்யும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் இந்த சூப் நான் பண்ணியிருக்கேன், அடுத்த வாட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து நான் சந்திக்கப் போகிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சின்னசாமி. நன்றி, வணக்கம்.